ஹரஹர சங்கரை ஜெய் ஜெய்சங்கரை ஷகாபாத் நதிக்கரை ஓரத்தில் பெரியவா இருந்தார் ஒரு தம்பதி எட்டு வயசு பெண் குழந்தையோடு வந்து நமஸ்காரம் பண்ணினார் வழக்கம் போல் பெரியவா குசலம் விசாரித்தார் பேசிகிட்டே இருக்கிறச்சு அந்த பெண்மணியோட கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது சுவாமிகாரு குழந்தைக்கு பேச்சே வரல ரொம்ப கவலையாக இருக்குது சுவாமியை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா உடனே பெரியவா ஸ்ரீகண்டன்கிற அணுக்கு தொண்டரை கூப்பிட்டார் ஸ்ரீகண்டன் ஆயுர்வேதம் படித்தவர் ஸ்ரீகண்டா உனக்கு தான் வைத்தியம் தெரியுமே பேச்சு வராட்டா என்ன மருந்து கொடுக்கணும் பிராமி கிருதம் கொடுக்கலாம் வல்லாரைய தொகையில் அரைச்சு கொடுக்கலாம் பெரியவா தம்பதியரை பார்த்து அவர் சொன்ன மாதிரியே செய்யுங்கோ அப்படின்னார் குழந்தையோட வாயிலிருந்து எச்சல் வழிஞ்சின்ண்டே இருந்தது வாயை சுத்தம் பண்ணி அழைச்சிட்டு வர சொன்னார் குழந்தை வந்ததும் வேப்பங்கொட்டையை அரைச்சி தேனில் கலந்து நாக்கில் தடவை சொன்னார் குழந்த முதல்ல சினிங்கித்து ஆனாலும் கொஞ்சோண்டு நக்கி சாப்பிட்டுடுத்து கசப்பு பொறுக்க முடியல போல இருக்கு அழுதுண்டே மா பா தா அப்படின்னு சொல்ல தொடங்கிது பார்த்துட்டு இருந்த பக்தர் ஒருவர் அம்மா அப்பா தாத்தான்னு குழந்த சொல்கிறதுன்னு விளக்கம் கொடுத்தார் மாதா பித்தா குருங்கிறதுன்னு இன்னொருத்தர் சொன்னார் அந்த குழந்தைக்கு அந்த வினாடியே அக்ஷராபியாசம் ஆரம்பிச்சிடுது இது பெரியவாளோட வேப்பங்கொட்டை வைத்தியமா இல்லை அனுகிரகமா ஆராய்ச்சி பண்ணாமல் அவரது பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கரை காமகோட்டி சங்கர